திண்டுக்கல் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரியுடன் ஓட்டுநர்களையும் கடத்திச் சென்று 11 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இன்னோவா கார் கும்பல் சிக்குமா? லோடு லாரியை இன்னோவா காரில் வந்து வழிமறித்த கும்பல் 11 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. அதிகாலை வேளையில் நிகழ்த்தப்பட்ட பகீர் கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள விக்ரம சிங்காபுரத்தைச் சேர்ந்தவர் 54 வயதான பாலகிருஷ்ணன். லாரி டிரைவராக வேலை பார்த்து வரும் இவர் ஓசூரிலிருந்து தக்காளி லோடு ஏற்றிக்கொண்டு திருநெல்வேலிக்கு சென்றுள்ளார். நெல்லையில் தக்காளி விற்பனை செய்த பணம் 11,65,000 ரூபாய் பணத்துடன் மீண்டும் ஓசூர் நோக்கி லாரியில் சென்று கொண்டிருந்தார். அவருடன் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்ற மற்றொரு ஓட்டுநரும் உடன் இருந்தார். இவர்கள் திண்டுக்கல் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திண்டுக்கல் அடுத்திருக்கூடிய காமாட்சிபுரம் பிரிவு அருகே லாரியை அதிகாலை நேரத்தில் ஓட்டி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுடைய லாரியை கருப்பு நிற இன்னோவா கார் ஒன்று இடைமறித்தது. அதில் இருந்து இறங்கிய 6 பேர் கொண்ட கும்பலில் 4 பேர் மட்டும் ஆயுதங்களுடன் லாரிக்குள் ஏறிக்கொண்டனர். லாரி ஓட்டுநர்கள் பாலகிருஷ்ணன் மற்றும் சதீஷ்குமாரை மிரட்டி திண்டுக்கல் மாவட்ட எல்லையான விடுதலைப்பட்டிக்கு ஓட்டிச் சென்றனர். செல்லும் வழியெல்லாம் அவர்களை தாக்கியபடி சென்றுள்ளனர். மற்ற இருவர் லாரியை பின்தொடர்ந்து தங்களுடைய இன்னோவா காரில் வந்துள்ளனர். விடுதலைப்பட்டி அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் லாரியை நிறுத்தி அவர்கள் வைத்திருந்த தக்காளி விற்பனை செய்யப்பட்ட பணம் 11,65,000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டனர். இரு ஓட்டுநர்களின் செல்போன்களை பறித்துக் கொண்டதோடு லாரி சாவியையும் எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினர். படுகாயங்களுடன் செய்வதறியாது திகைத்து நின்ற இருவரும் கல்வார்பட்டி பிரிவு அருகே நின்றிருந்த நெடுஞ்சாலை போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர். ரோந்து போலீசார் இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். லாரி ஓசூர் மாநிலத்திற்கு சென்று வந்த காரணத்தினால் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்களாக இருக்குமா அல்லது தொழில் போட்டி காரணமா போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். லாரியுடன் டிரைவரை கடத்தி சுமார் 11 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.